அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் மத்த 8 அதிகாரம் 13 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார் அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்கிற பட்டணத்தில் செய்த அநேக அற்புதங்களிலே இந்த அற்புதமும் ஒன்று அதாவது அந்த கப்பர்நகூம் பட்டணத்தில் ரோம பட்டாளத்தில் 100 அதிபதியாக ஒரு மனிதன் இருந்தான் அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான் அந்த வேலைக்காரன் திமிர்வாதம் என்கிறதான ஒரு கொடிய வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான் அந்த நேரத்தில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த 100 அதிபதி தன் வேலைக்காரனுக்கு இருந்த அந்த கொடிய வியாதியை குறித்து ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறான் ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான் அவனுக்கு நீ சுகம் தர வேண்டும் என்று கேட்டான் ஆண்டவர் இயேசு சொன்னார் நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று சொன்னார் அதை கேட்ட அவன் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல நீர் இருக்கிற இடத்திலேயே ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று வேண்டிக் கொண்டான் அதை கேட்ட ஆண்டவர் இயேசு ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலர்களும் காணவில்லையே என்று சொன்னார் மட்டுமல்ல நீ போகலாம் உன் வேலைக்காரன் சுஸ்தமானான் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார் அந்த நேரமே அவன் வேலைக்காரன் அற்புதமான சுகத்தை பெற்றான் பாருங்கள் ஆக இந்த அற்புதத்தை குறித்து தியானித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா திரள் கூட்டத்துக்கு மட்டும் அவர் ஆண்டவர் அல்ல பெரும் கூட்டத்துக்குத்தான் போதிக்கிறவரும் சுகம் கொடுக்கிறவரும் அல்ல ஒவ்வொரு தனி நபருக்கும் கூட அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்து அவர்களை ஆதரிக்கிற தெய்வம் என்பதை பார்க்கலாம் இந்த 100 அதிபதி இவன் எப்படியோ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான் பாருங்கள் ஆகவே தான் இயேசுவை தேடி வந்தான் பாருங்கள் ஒரு அற்புதம் நடந்தது நீங்கள் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு கேள்விப்படுகிறீர்கள் இதை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் அவன் கேள்விப்பட்டான் இயேசு இடத்துல வந்தான் அற்புதம் நடந்தது அதே போல நீங்களும் கேள்விப்படுகிறீர்கள் இயேசுவிடத்தில் வரும் பொழுது இயேசுவை தேடும் பொழுது ஜெபிக்கும் பொழுது இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆதரிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா